சென்னை கே கே நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் 51 வயது மோகன்நாத். இவர் மென்பொருள் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் தீவிர சாய்பாபா பக்தர். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற சாய்பாபா பஜனை நிகழ்ச்சியில் புதுச்சேரியைச் சேர்ந்த சபரிநாதன் என்பவர் கலந்து கொண்டுள்ளார். அப்போது சபரிநாதனுடன் மோகன்நாத்திற்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் சாய்பாபா பற்றிய பல கதைகளை மோகன்நாத்திற்கு சபரிநாதன் கூறியதால் நண்பர்களாகியுள்ளனர். தனக்கு ஜோதிடம் தெரியும், எதிர்காலத்தை கணிக்க தெரியும் என கூறியுள்ளார். தான் சாய்பாபாவின் நேரடி சிஷ்யர் எனவும் தனக்கு சைவனைகள் எடுக்க தெரியும் என கூறி நம்ப வைத்துள்ளார். மோகன்நாத்திடம் அவரது குடும்ப கதைகளை கேட்ட சபரிநாதன் மோகன்நாத்தின் 2 சகோதரர்களும் இணைந்து சைவினை வைத்திருப்பதாகவும் இதனால் நல்ல காரியங்கள் பல தடைபட்டு வருவதாகவும் இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமென மோகன்நாத்தை சபரிநாதன் மூளைச் செலவை செய்து நம்ப வைத்துள்ளார். மேலும் தனது அவசர தேவைக்காக என கூறி 3 முறை தவணையில் 2.5 லட்சம் ரூபாயையும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த மே மாதம் செய்வினையை நீக்க மேலும் சில பரிகார பூஜை செய்ய வேண்டும் எனவும் சீரடிக்கு நேரடியாக சென்று நகையை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று தெரிவித்து மோகன்நாத்திடமிருந்து 15 சவர நகைகளை சபரிநாதன் பெற்றுக்கொண்டு சென்றுள்ளார். பல நாட்களாகியும் சபரிநாதன் திரும்ப வராததால் சந்தேகமடைந்த மோகன்நாத் அவரை தொடர்பு கொண்டபோது போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மோகன்நாத் கடந்த மே மாதம் 12ஆம் தேதி கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் மோசடி உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த சபரிநாதனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் சபரிநாதனின் செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தும் போது சூளைமேட்டில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை நேற்று கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. மோகன்நாத்தின் அண்ணனான கோபியின் மனைவி சிவகாமி மாசாணி அம்மன் கோவிலில் சபரிநாதனை சந்தித்துள்ளார். அப்போது மோகன்நாத்தின் குடும்பத்திற்கும் தனது குடும்பத்திற்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுவதாகவும் இதனால் மோகன்நாத்தின் குடும்பத்திற்கு செய்வினை வைக்குமாறு சிவகாமி சபரிநாதனிடம் தெரிவித்துள்ளார். மேலும் மோகன்நாத் சாய்பாபாவின் பக்தர் எனவும் அவரிடம் பணம் அதிகமாக இருப்பதாகவும் சபரிநாதனிடம் சிவகாமி தெரிவித்துள்ளதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் சபரிநாதனை பற்றி விசாரணை நடத்தியதில் பல்வேறு மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இவருடன் இருக்கும் ரமா என்ற பெண்ணை தாய் என்றும் அக்கா என்றும் பல்வேறு உறவுகளை கூறி மோசடி செய்யப்போகும் நபர்களிடம் அறிமுகப்படுத்தி குடும்பம் போல் பழகியதும் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் கிருஷ்ணன் என்பவரிடம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அதிகாரி என கூறி 1.5 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாக மோசடி செய்துள்ளார். சுமார் 2.5 கோடி ரூபாய் பணத்தை சேர்த்து வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடு கட்டினால் பிற்காலத்தில் அந்த வீட்டு வசதி வாரிய கடன் தள்ளுபடியாகிவிடும் என கூறி நம்ப வைத்து பணத்தை மோசடி செய்துள்ளார். மோசடி செய்த பணத்தை வைத்து திருவான்மையூரில் சொகுசு பங்களா கட்டியதும் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் சபரிநாதனையும் அவரது தாய் என கூறிக்கொண்ட ரமாவையும் கைது செய்தனர். இதேபோல் ரமா ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாக கூறி நில மோசடியில் ஈடுபட்ட விவகாரத்திலும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ரமா மற்றும் சபரிநாதன் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன. ஒவ்வொரு வழக்கிலும் ஜாமீனில் வெளிவந்த சபரிநாதன் அடுத்தடுத்து அவதாரங்கள் எடுத்து பல்வேறு விதமான முறையில் மோசடிகளை அரங்கேற்றியுள்ளது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தான் டபுள் சைக்காலஜி பட்டப்படிப்பு படித்ததாகவும் வறுமையின் காரணமாக மோசடி செய்து குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கலாம் என திட்டமிட்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். படித்த படிப்புக்கு உரிய வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக படித்த படிப்பை வைத்தே மனிதர்களை எவ்வாறு ஏமாற்றுவது என மோசடியில் இறங்கியதாகவும் பல பேரிடம் அப்பாவி போல் நண்பராக பழகி நம்பிக்கையை பெற்று மோசடியில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறியுள்ளார். இதேபோன்றுதான் சிபிசிஐடி வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த சபரிநாதன் கே கே நகரில் கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. சதுரங்க வேட்டை படத்தில் உள்ள கதாநாயகன் போல் அரசு அதிகாரி, சீரடி சாய்பாபா பக்தர், ரியல் எஸ்டேட் புரோக்கர் என பல்வேறு அவதாரம் எடுத்து பல வகையில் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சபரிநாத்திடமிருந்து 60,000 ரூபாய் பணம் மற்றும் 9 சவர நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. மேலும் மோசடி செய்த சில நகைகளை புதுச்சேரியில் சபரிநாதன் விற்றிருப்பது தெரிய வந்ததை அடுத்து தனிப்படை போலீசார் பாண்டிச்சேரிக்கு விரைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.